வந்திருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். ஆக்சுவலாக எனக்கு ஒரு சென்டிமெண்ட் என்னென்னா, அந்த ஆடியோ ஃபங்க்ஷன்ட்டு ஒரு பெரிய விழா எடுத்து சினிமாலேருந்து நிறையா விஐபிஸ்லாம் வர வச்சு அவங்கள பேசுறதுல எனக்கு பெரிய அவங்கள பேச வச்சு அது எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா எனக்கு பேருக்கு காலேஜ் ஸ்டேயில் வந்து தான் பேசிகிட்டே பின்னாடி பார்ப்பாங்க என்ன படம் டைட்டிலாம் பார்த்து அவங்க வாழ்த்துறதுல எனக்கு ஒன்றும் பெரிய நம்பிக்கை இல்லை. உண்மையான விஷயம் என்னென்னா, ஆடியோ ஃபங்க்ஷன் ஆகட்டும் சினிமாவில் நடக்கிற எந்த விழாக்களும் பார்த்தீங்கன்னா அது ஒரு ப்ரமோஷனல் ஈவெண்ட், மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறது, அந்த மக்கள்கிட்ட போய் கண்டு போய் சேர்த்துறது அது நீங்கள் தான். ஸோ உங்கள் முன்னாடி தான் அந்த ஃபங்க்ஷனில் நடத்தணுங்கிறதுல எனக்கு ஒரு கொள்கை இருக்குது. இதுக்கு முன்னாடி நடந்த ரெண்டு படமும் சரி, தியா வேலசேனுக்குமார் கலகலப்பு, தியா வேலசேனுக்குமார் சின்னதாக ஃபங்க்ஷன் பண்ணினாலும் அது வந்து ப்ரொடக்ஷனோட அவங்களோட விருப்பம். ஆனால் இந்த படத்தில் நான் அந்த சென்டிமெண்ட் சொன்னேன், போன ரெண்டு படமும் நான் இப்படி தான் பண்ணினேன், மீடியா முன்னாடி பண்ணினேன், ப்ரெஸ் முன்னாடி பண்ணினேன், சென்டிமெண்ட்டாக நல்லா இருந்துச்சுங்கிறது ஒன்று. நம்ம எந்த நோக்கத்துக்காக ஃபங்க்ஷன் பண்ணுறோமோ அதுவும் நிறைவேறும், இப்படியே பண்ணலான்ட்டு நான் ஒரு ஆசைப்பட்டேன். அதை ஏற்றுக்கிட்ட ப்ரொடியூசர் தினேஷ் கார்த்தி அவர்களுக்கு என்னோட நன்றிகள், வந்தவங்களுக்கெல்லாம் என்னோட நன்றி. போன படங்களை மாதிரி இந்த படத்தையும் நல்லபடியாக மக்கள்கிட்ட போய் சேர்த்தணும், படத்துக்கு எப்பவும் போல் உங்கள் சப்போர்ட் வேணும்னு முதல்ல நான் கேட்டுக்கிறேன். அப்புறம் அரண்மனையை சொல்ல பற்றி சொல்லப்போனால், நான் ரொம்ப ஆசைப்பட்டு எடுத்த படம். நிறைய பேர் கேட்டாங்க என்ன இப்போ ஒரு இது ட்ரெண்ட் இருக்குது இப்போ பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஆக்சுவலாக நான் வந்து இந்த உள்ளத்தெளிதா பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன மாதிரி படம் பண்ணலான்ட்டு யோசிக்கும் போது சமீபத்தில் வராத ஒரு ஜானர் பண்ணலான்ட்டு அப்போ பேசணும். அப்போ அந்த உள்ளத்தெளிதா சமயம் அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு காமெடி மூவிஸ் வரல, ஒரு கிளாஸான காமெடி. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி மைக்கேல் மனோகாமராஜன் வந்துருச்சு உள்ளத்தெளிதாக்கு முன்னாடி. அப்போ ஒரு 5 வருஷமாக அந்த மாதிரி நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக ஒரு கிராண்டியராக விஷுவலாக ட்ரீட்டாக இருக்கிற ஒரு ஹியூமர் படம் பண்ணால் நல்லா மார்க்கெட் இருக்கும்னு நம்பிக்கையில் உள்ளத்தெளிதாக பண்ணேன். அதே மாதிரி போன வருஷம் நான் தியா வேலை செய்யக்குமார் ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கும் அடுத்த படத்தை பற்றி யோசிக்கும் போது சமீபத்தில் வராத ஜானர் என்ன, 2003 சந்திரமுகி வந்துச்சு, அதுக்கப்புறம் ஒரு 4 வருஷம் கழிச்சு அருந்ததி வந்துச்சு, ஒரு 2 வருஷம் கழிச்சு காஞ்சனா வந்துச்சு, அப்புறம் ஒரு 3 வருஷமாக அந்த ஆரர் ஜானரில் எந்த படமும் இல்லை. அப்போ ஆரர் படம் பண்ணனா என்ன அப்படின்னு ஒரு தாட் வந்துச்சு. அது கூடவே பார்த்தீங்கன்னா என் குடும்பம் சாயங்காலம் ஆனால் போதும் என் பொண்டாட்டி பிள்ளைங்களை வந்து நான் நேரமாக வீட்டுக்கு போயிட்டுனா அவ்வளோதான், வாங்க 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 எழுதிட்டு போய் ஒரு பேய் படம் பார்க்க சொல்லு பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. பேய் படம் எப்படின்னா அவங்க ரெண்டு பக்கம் என்ன பிடிச்சிக்குவாங்க, பயந்துக்கிட்டே இப்படி பார்க்கணும், ஆனால் பேய் படத்தை பார்க்கணும். இதனால் குழந்தைங்களும் வீட்டில் இவ்வளோ ரசிக்கிறாங்களேன்னு பார்க்கும்போது என் ஃப்ரெண்டு வீட்டில் சர்க்கிள் எல்லாமே சொன்னாங்க, இந்த மாதிரி ஆர்டர் படம்னா அப்படி ரசிக்கிறாங்கன்ட்டு. இந்த மாதிரி ஸ்லோவாக வந்து நானும் ஆர்டர் படங்களுக்கு ரசிக்கினானே. இந்த ரெண்டு தாட்டும் சமீபத்தில் இது ஆர்டர் படங்கள் வரலைங்கிறது ஒன்று, நம்ம எதுக்கு நம்ம நினச்சதுக்கு மாறாக குழந்தைகளும் வீட்டில் இருக்கிற லேடிஸ் மோர்க்கொண்டு பெண்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆர்டர் படத்தை ரசிக்கிறாங்கிற ஒரு சின்ன ஒரு கணிப்பும் வர, ஏன் ஒரு ஆர்டர் படம் பண்ணலாங்கிற விதை போட்டு விதை முளைச்சிது. அப்படி நான் ஆரம்பித்த படம் தான் அரண்மனை. ஆனால் என்ன பிரச்சனையாக போச்சுன்னா, தெரியாதனமாக படத்தை ஆரம்பிச்சிட்டேனே ஒழிய என்னோடய வழக்கப்படி நான் கரெக்டாக 3 மாதத்தில் ஷூட்டிங் முடிச்சிட்டேன். உண்மையை சொல்லப்போனால் போன ஜனவரி மாதமே ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு. பட் இந்த சிஜி ஒர்க் என்ன, அந்த படம் நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா என்னடா இவ்வளோ சொல்கிறேன்னா சிஜி அந்தளவுக்கு இல்லையான்னு நினைப்பீங்க. இந்த படத்தில் பெஸ்ட் விஷயமே என்னென்னா, இது சாம்பாரில் இருக்கிற உப்பு மாதிரின்னு வச்சுக்கலாம், கண்ணுக்கு தெரியாது ஆனால் அதோட பவர் வந்து ஒரு இன்டைரக்டாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அதாவது சிஜின்னொடனே நம்ம ஊரில் நிறைய பேர் வந்து அது தெரியணுன்ட்டு பள்ளியில் எடுப்பாங்க, இந்த படத்தில் அப்படி இருக்காது. பஞ்சபூதங்கள்னு சொல்லுவோம், ஆகாயம் நிலம் நீர் காற்று அந்த மாதிரி 5 பஞ்சபூதங்கள் சொல்லுவோம். அந்த 5 பஞ்சபூதத்தை தான் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் சிஜியில், ரொம்ப நல்லா வந்திருக்கு. கிட்டத்தட்ட 8 மாதம் எங்களோட உழைப்பு, ஒரு சிஜியெல்லாம் வச்சு படம் எடுக்கும்போது எவ்வளோ கஷ்டம்னு இப்போ தான் தெரியுது, அந்தளவுக்கு வந்து நாங்கள் கஷ்டப்பட்டோம். ஆனால் அந்த உழைப்புக்கு ஏற்ற பயனாக வந்து ரொம்ப அருமையாக படம் வந்திருக்கு. வேறு என்ன, அதான் நீங்கள் பார்த்து ரொம்ப ரசிக்கணும். நல்ல ஒரு டெக்னீஷியன் குரூ எனக்கு கிடச்சிது, செந்தில் ஆகட்டும், எடிட்டர் ஸ்ரீகாந்த், அதே மாதிரி என்னோடய டைரக்டருக்குலாம் ப்ளஸ் ரைட்டர் வெங்கட் உதயன், என்னோடய உதவி இயக்குநர்கள் மாஸ்டர் தினேஷ், இந்த மாதிரி ஒரு நல்ல அருமையான டீம் கிடச்சிது. அது கூட முக்கியமாக வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, அருமையான ஆர்டிஸ்ட் எனக்கு கிடச்சாங்க. அதான் என் படத்தில் ஏன் தனியாக ஆடியோ ஃபங்க்ஷன் வைக்க தேவையில்லைங்கன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா என் படத்தோட ஆர்டிஸ்ட் வந்தாலே வந்து படத்தோட ஸ்டேஜ் நிரம்பிடும், அந்தளவுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. 3 ஹீரோயின்ஸ் ரொம்ப ஒரு கலர்ஃபுல்லாக ஒரு ப்ரமோஷனுக்கே ரொம்ப நல்லா லட்சணமாக உட்காந்துருக்காங்க, ஆண்ட்ரியா லட்சுமி ராய் எல்லாம் பார்த்தா அவங்களுக்கு கேரக்டருக்கு வந்து ரொம்ப சூட்டபுளாக படத்தில் வந்தாங்க. இங்கே வந்து நான் முக்கியமாக அவங்களுக்கு கேரக்டருக்கு வந்து ஐ ஷுட் தேங்க் ஒன் இம்பார்ட்டன்ட் கேரக்டர் இன் திஸ் மூவி, தட் இஸ் அன்சிகா. ஏன்னா எனக்கு ஒரு வகையில் லக்கி மாஸ்கட் மாதிரி இருக்கு அவங்க. ஏன்னா அவங்க வந்து இப்போ நல்லா பீக்கில் இருக்கும் பொழுது இந்த படத்தில் அவங்க பண்ணுற கேரக்டர் வந்து ஒரு உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு கேரக்டராக இருக்கும். அந்த மாதிரி கேரக்டரில் பண்ணால் எந்த ஹீரோயின் யோசிப்பாங்க, அதுவும் பீக்கில் மார்க்கெட்டில் இருக்கிற ஒரு ஹீரோயின் வந்து
அந்த கேரக்டர் ஒன்லி பிகாஸ் ஆஸ்ட் ஹர் டு டூ எந்த கேள்வியும் கேட்கல ஐ வில் டோன்ட் ஷீ ஷீ கேம் அண்ட் வெரி பிக் தேங்க்ஸ் டு அன்சிகா அண்ட் ஆல்சோ ஆண்ட்ரியா அண்ட் லட்சுமி ராய் ஏன்னா மூணு ஹீரோயின் இருக்கும்போது பயங்கர பிரச்சனைகள் வரும் அவங்களுக்கு என்ன கேரக்டர் எனக்கு என்ன சீனு எனக்கு என்ன டைலாக்குன்னு எல்லோரும் என்னை பயமுறுத்துறாங்க படம் ஆரம்பிக்கு முன்னாடி என்ன ஹீரோ எப்படி வச்சு சமாளிக்க போகிறீங்கன்ட்டு எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப அழகாக நடித்து கொடுத்த ஆண்ட்ரியா அண்ட் லட்சுமி ஆல்சோ தேங்க்ஸ் அப்புறம் நல்ல காமெடி ட்ராக் வந்திருக்கு சந்தானம் மனோபலா சார் கோவை சார்லாம் எல்லாமே கலந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அருமையான பேக்கேஜாக வந்திருக்கு இந்த விஷயத்தில் இன்னொரு முக்கியமான இதுவும் நன்றி சொல்லணும் நான் ஏன்னா அரண்மனையும் டைட்டில் வச்சுட்டேன் அந்த டைட்டில் வச்சதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிரமாண்டமான அரண்மனை தேவை ஒரு சும்மா டைட்டில் வச்சதுக்காக ஏதாவது வீட்டை காமிச்சிங்கன்னா நீங்கள் சிரிப்பு வந்துடுவீங்க அந்த மாதிரி இருக்கும் ஏன்னா படத்தில் வந்து இன்னொரு முக்கியமான கேரக்டர் பார்த்தீங்கன்னா அந்த அரண்மனை அந்த அரண்மனைக்கு செட் எங்கேயோ ட்ரை பண்ணி எங்களுக்கு கிடைக்கல ஆல்ரெடி எரக்ட் ஆல்ரெடி இருக்கிற மாதிரி பில்டிங்லாம் தரணும் அப்போ ஹைதராபாத்தில் இருந்த ஒரு பழைய ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஃபுல்லாக ரீமாடல் பண்ணி பண்ணலான்ட்டு அதுக்கு வந்து பல கோடி ரூபா செலவாகும் ஏன்னா அது படம் ஆரம்பிக்கும் போதே இன்னொரு பட்ஜெட் லிமிடேஷன் இருந்துச்சு ஏன்னா இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு செலவு பண்ணலாம் என்ன அளவுக்கு பட்ஜெட்டு பட் ப்ரொடியூசர் தினேஷ் கார்த்திக் வந்து அதில் எந்த வித காம்ப்ரமைஸ் பண்ண வேணாம் சார் பெருசாக பண்ணணும் பிகாஸ் நான் ஃபஸ்ட் டைம் ஒரு படம் பண்ணுறேன் அந்த படம் வந்து பெருசாக வரணும் எனக்கு பேர் சம்பாரிச்சு கொடுக்கணும்னு ரொம்ப ஆசையாக சொன்னார் ப்ரொடியூசர் சொல்லக்கூடாது அந்த வார்த்தையை டைரக்டர்கிட்ட ஆனால் நல்லபதியாக சொன்னார் அது எனக்கு நல்லதாக போச்சு ஸோ அந்த பிரமாதமான செட்டு பிகாஸ் ஆஃப் தினேஷ் கார்த்திக் வி ஹேட் அ பிக் செட் ஃபார் அரண்மனை இந்த அரண்மனைக்கு ஒரு சிக்னேச்சர் டோன் மாதிரி அந்த செட்டு கிடச்சிது படமும் பிரமாதமாக வந்திருக்கு அந்த இதெல்லாம் வச்சு ரொம்ப ரசிப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் நம்பிக்கையாக சொல்கிறேன் ஹியூமர் ப்ளஸ் ஆரர் எப்பவுமே வந்து ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் காம்பினேஷன்ட்டு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த படம் நல்லா வந்திருக்கு வழக்கப்படி உங்களோட ஆதரவெல்லாம் எனக்கு ரொம்ப தேவை உங்கள் சப்போர்ட்டுக்கு நன்றி இது வரைக்கும் கொடுத்த சப்போர்ட்டுக்கு நன்றி இந்த படத்துக்கு அந்த சப்போர்ட் நான் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் யாராச்சும் விட்டு போனால் தப்பாக நினச்சிக்காங்க ஹீரோ வினய் ஆகட்டும் அதேமாதிரி இந்த படத்தில் இன்னொரு எனக்கு பெரிய ப்ளஸ் சந்தோஷமான விஷயம் என்னென்னா கார்த்திக் ராஜா ஆர்ஆர் பண்ணியிருக்காரு படம் முன்னாடி நான் பார்க்கும்போது ஒரு 80% இருந்துச்சுன்னா ஆர்ஆர்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 200% ஆயிடுச்சு ஸோ கார்த்திக் ராஜாவுக்கு என்னோடய தேங்க்ஸ் அதுக்கப்புறம் அந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன் எல்லாருக்கும் என்னோடய தேங்க்ஸ் ப்ரொடியூசருக்கு நல்லா எனக்கு ஹெல்ப் பண்ணேன் கோஆப்ரேட் பண்ணேன் முழு உலகில் எனக்கு சுதந்திரம் கொடுத்த தினேஷ் கார்த்திக் அவருக்கு என்னோடய தேங்க்ஸு அவர் கூட என்ன அவரோட டீம் மிஸ்டர் கணேஷ் ராஜா ஆனந்த் எல்லாருக்கும் என்னோடய தேங்க்ஸ் அப்புறம் முக்கியமாக இன்னொரு கேரக்டர் இங்கே இல்லை அவர் சந்தானம் என் படத்தில் கேமரா இருக்கிற அளவுக்கு ரெண்டு பேர் வந்துட்டு இருக்காங்க சந்தானம் மனோபாலா சார் ரெண்டு பேருமே ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க சந்தானம் வந்து அதே மாதிரி இதே மாதிரி தான் ஃபான்சிகா மாதிரி வந்து இந்த படத்தில் நான் கேரக்டர் கேட்கும்போது ஹீரோவை நடிச்சிட்டு இருந்த போதும் கூப்பிட்டோன்னா வந்தார் எல்லாருக்கும் நன்றி படத்தை வெற்றிகரமாக ஓடணுன்ட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது அதை நிறைவேற்றி தர்ற ஒரு ஹெல்ப் நீங்கள் தான் பண்ணணும் நல்லபடியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து நல்லா ப்ரொமோஷன் பண்ணி நல்ல முக்கியமாக நல்ல ரிவ்யூஸ் எழுதி எங்களெல்லாம் திட்டாமல் நல்லபடியாக எழுதி பாசிட்டிவாக கொடுத்து சொல்ல கேட்கணுன்ட்டு கேட்டுக்கிறேன் தேங்க்யூ க்வெஸ்சன் சார் கேட்குறேன் டேரக்ட் செப்டம்பர் 19 சார் செப்டம்பர் 19 பிளான் பண்ணுறோம் ரிலீஸ் கடை சார் ஆமாம் நடந்துச்சு எனக்கு நடந்துச்சு அது உண்மையாக இல்லை என்னன்னு சொல்ல முடியல என்னென்னா இந்த படத்தில் அந்த நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க நான் அந்த குழந்தைகிட்ட ஒரு லெட்டர் வாங்கி பார்ப்பேன் அதில் வந்து ஒரு முகம் கிடைக்கும் அதுக்கு முன்னாடி இல்லையே என்ன வரணும்னா அந்த குழந்தை மட்டும்தான் அடிக்கடி அந்த வீட்டில் வந்து அக்கா இருக்குது அக்கா இருக்குது அக்கா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம் ஸோ அந்த சீன் படி நான் வந்து அந்த குழந்தைகிட்ட கேட்பேன் அம்மா ஒரு அக்கா அக்கான்னு இருக்கே சொன்னீங்க அந்த அக்கா எங்கே இருக்காங்கன்ட்டு ஸோ இங்கே தானே இருக்காங்கன்ட்டு ஒரு வெறும் சோத்தை காட்டும் நான் திரும்பி பார்ப்பேன் அடி கேமரா பேனிங் ஆகும் அந்த சோத்துக்கு அங்கே பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க மறுபடியும் எனக்கு வரும் யாருமே இல்லையே அடப்போங்க அங்கே தான் நிற்கிறாங்கன்ட்டு அந்த குழந்தை சொல்லும் அப்புறம் தான் நான் கேட்பேன் நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்த ஸ்டார்ட் வந்துச்சு அம்மா அந்த அக்கா எப்படி இருப்பாங்க இப்படி கொடுத்துச்சு ஷூட் பண்ணுவோம் ஒன்றும் தெரியல ஷூட் பண்ணிவிட்டு வந்து எடிட்டிங்கில் பார்க்கும்போது நாங்கள் பேன் பண்ணணும்ல பேன் பண்ணும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு போகும்போது ஒரு சவுண்டு கிடைச்சி எப்பவும் இருக்குது நீங்கள் என்ன பாருங்கள் ஆ அப்படின்னு ஒரு சவுண்டு இருக்கும் அது எடிட்டர் பயந்துட்டார் பார்த்து சார் என்ன சார் ஏதாவது சவுண்டு வருதுன்ட்டு அதுக்கப்புறம் யாராச்சும் பயமுத்துனா அங்கே ஷார்ட்டை போட்டு காட்டுவோம் ஒருவேளை அது பேயோட ஒரிஜினல் சவுண்டாக கூட இருக்கலான்ட்டு அதுதான் வந்து நான் ஒரு தடவை சொல்லும்போது அது நியூஸாக வந்துச்சு இது ஹைதராபாத்தில் சார் ஹைதராபாத்தில் வந்து ஆக்சுவலாக இருந்த ஒரு அவுட் ஸ்ட்ரக்சர் இருந்துச்சு மோகன் பாபு சாரோட இடம் இதில் வந்து நாங்கள் ஃபுல்லாக க்ரியேட் பண்ணோம் எங்கள் படத்துக்கு தகுந்த மாதிரி இன்ஸ்பிரேஷன்னா எல்லாமே என்ன சார் எல்லா பேய் படத்துக்கும் நீங்கள் உண்மையாக சொல்ல போனால் டு பி ஃப்ராங்க் நான் சொல்கிறேன் எல்லா பேய் படத்துலையும் பொதுவான ஒரு விஷயம் இருக்குது ஒரு பழைய வீடு இருக்கும் இல்லை பழைய ஹோட்டல் இருக்கும் ஒரு பழைய கல்யாண மண்டபம் இல்லை பாலடைஞ்ச வீடு ஏதாச்சும் இருக்கும் அதில் ஒரு குடும்பமோ குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸோ வருவாங்க அந்த வீட்டுக்குள்ளே ஒரு எலிமெண்ட் இருக்கும் அதை வச்சு தான் பேசிக்கான எலிமெண்ட் இது தான் அதை வச்சுட்டு நாங்கள் பில்டப் பண்ணுறது அதில் இருக்கிற கேரக்டர் எல்லாமே பேசிக் ஒரு தீம்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 99% பெர்சன்ட் பேய் படத்துக்கு இதுதான் தீமாக இருக்கும்
நம்மள. ஆனால் ஆனால் இப்ப நான் தைரியமா எல்லாருக்கும் சொல்றேன், நைட் நான் தனியா படுக்கும்போது எனக்கு அந்த பேய் மாதிரி பயம்லாம் வரும். நைட் தனியா படுக்க மாட்டேன். இப்ப எல்லாருக்கும் தைரியமா சொல்லலாம். அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு, அதாவது நம்ம படங்கள் நடிச்ச எத்தனையோ ஹீரோக்களுக்கெல்லாம் கூட அந்த அனுபவம்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த ஊட்டி அந்த மாதிரி லொக்கேஷன்ல சில சமயம் நடக்கும்போது நிறைய அனுபவம்லாம் சொல்லியிருக்காங்க. எனக்கு போர் அடிச்சதுன்னா அதாவது ஹீரோயின்ஸ்க்கெல்லாம் அந்த கதையை சொல்லிடுவேன். நைட்டு பயந்துட்டு முழிச்சுட்டு இருப்பாங்க. அதனால ஸோ இருக்கு, ஆனால் இல்லை இல்லை ஆனால் இருக்கு எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் சார். லட்சுமி ராயா அவங்க எங்க சீட்டு விளையாண்டுருந்தாங்க. அவர் சொன்னார், மலபார சார் சொன்ன மாதிரி சீட்டு விளையாண்டு ஒரு கார் வாங்குற அளவுக்கு சம்பாதிச்சிட்டாங்க, எல்லாத்தையும் பணம் சம்பாதிச்சிட்டாங்க. வெள்ளித்திரையில் பாருங்களேன்.